வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். வேளச்சேரி லட்சுமி நகர் 5 எண் ரேஷன் கடையில் வாங்காத பொருளுக்கு பில் போடும் அவலம். கஸ்டமர் திருப்பி கேட்டதால் இனிமேல் உங்கள் கார்டுக்கு மட்டும் போட மாட்டேன் என்று சொல்லி சமாளிக்கும் அவலம். அரிசி வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்கியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு 5 கிலோ 10 கிலோலாம் போட்டீங்க? இதில் ரெண்டு சார் இப்போ போட்ட பில்லு ரெண்டே சீன் தான் கேட்டீங்களா? அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு கிலோ கேட்டீங்க. கோதுமை ஒரு கிலோ என்ட்ரி போட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு அரிசிக்கு ஏத்த பில்லு போட்டுக்கிடுங்க. 1 கிலோ போட்டீங்களா, அந்த 1 கிலோக்கு வேற என்ன ஐட்டம் கொடுத்தீங்களா அதுக்கு பில் கொடுங்க. அதம்மா என்னன்னா அதுக்கு மட்டும் பில் கொடுங்க. அது எப்படி நீங்க அரிசி வாங்காமே பில் போடுறீங்க? எனக்கு என்ட்ரி பண்ணி கூட சாமி சும்மா இருங்க சாமி. நேற்று இன்னைக்கு பாக்குறவங்களா? ஐயோ சாமி, என்ன சாமி, என்ன நீங்க பேசுறீங்க? இதுங்க அவங்க சொன்னது அடுத்த வாட்டி விடுங்க, விட்டுருப்பா. அடுத்த வாட்டி நீ மேல உனக்கு வேணுங்கிறது மட்டும் பில்லு போடும் சொல்லிடுமா. இது நாங்க சொல்லக்கூடாது, நீங்க உங்களுக்கு தெரியாத எது வேணுமோ அதான் போட போறீங்க. எனக்கு ஒரு மூட்டை சக்கரை வேணும்னு நான் கேட்டா நீங்க பில் போடுறீங்களா? அது போட முடியாது. அதுதான் அதைதான் நானும் சொல்றேன். சரி விடு விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இப்ப போட்டீங்களா இல்லையா? இல்ல இல்ல, இது அது மொத்தம் வேணா கூட அரிசி கொடுத்துறேன். அரிசி அப்புறம் அரிசி வாங்காம நீங்க எதுக்கு போடுறீங்க அதுக்கு சொல்லுங்க. இந்த அந்த சரி வைங்க, அடுத்த வாட்டியே பண்ணி கொடுத்துருங்க. அந்த அடுத்த வாட்டிக்கு பேச்சே இருக்கூடாது. நீங்க எதுக்கு அந்த மாதிரி போடுறீங்க அது சொல்லுங்க. அரிசி நிறைய சிந்து சார், பச்சை காரணம் சார், அது வேற சார். இப்போ சரக்கே வாங்கல, நீங்க எதுக்கு பில் போடுறீங்க? ஃபுல்லா என்ட்ரி பண்ண சொன்னா போட்டு கொடுத்துறேன் நான். அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு வாட்டி போட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க.